வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்லா அவர்களுடைய 3, 6, 9 அப்படின்னு சொல்லப்படுற இந்த சீக்ரெட் கோடை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டெஸ்லாவை பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு கதையை சொல்லியிருப்போம், அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சில இன்வென்ஷன்ஸை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ டெஸ்லா வீடியோஸோடைய பார்ட் 3. ஸோ இந்த வீடியோவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 3, 6, 9 அப்படிங்கிற எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முதல்ல தோன்றின உயிர்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாக பிரியுது அப்படிங்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் தான். ஸோ அந்த செல்ஸ் டிவைட் ஆகுது 2, 4, 6 இப்படி ரெண்டாக தான் டிவைட் ஆகிட்டே வரும். அது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ அது ஒரு கணக்கு மூலமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல இந்த எண்களெல்லாம் எழுதிக்கலாம். 1, 2, 4, 8, 16, 32 64, 128 எதுக்கு இந்த எண்களை பர்டிகுலராக எழுதியிருக்கோம் அப்படின்னா, 1 ஒரு 2 ஆக்குனா 2 ஒரு 2 2 ஆக்குனா மறுபடியும் 4, அந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன். 1 கூட்டினா 1 இல்லை 1 தான் வரும். 2, 4, 8 எல்லாம் அப்படியே தான் வரும். இந்த 16ங்கிற எண்ணை பாருங்கள், 1, 6 இந்த 1 ஐயும் 6ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 7 வரும். அடுத்தது 32 இருக்கிற 2 நம்பரையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 5 வரும். அதே மாதிரி 64 இருக்கிற 2 கூட்டினோம்னா 10 வரும். 10 அந்த 0 1 சேர்த்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி 128 வந்து பார்த்தீங்கன்னா 8ஐயும் 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 10 கிடைக்கும். அந்த 10ஐயும் 1ஐயும் அதாவது அந்த 10 இருக்கிறதையும் முன்னாடி இருக்கிற 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா 11 வரும். இதில் 2 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பாருங்களேன், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மறுபடியும் வந்த நம்பரே தான் வந்து இதில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் ஆனால் மிஸ் ஆகிற சில நம்பர்ஸ், அதாச்சும் இந்த 1லேருந்து 10 நம்ம எடுத்துருக்கோம் இல்லையோ சில நம்பர்ஸ், அதில் வந்து மிஸ் ஆகிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 9 இந்த 3 எண்கள் மட்டும் இங்கே மிஸ் ஆகும். சரி, இப்போ இதை வச்சுருங்க. இப்போ இதில் 3 எடுத்துக்கலாம், 3ஐயும் 6ஐயும் எடுத்துக்கலாம், 9 விட்டுருங்க. இப்போது அதே மாதிரி இங்கேயும் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 2 ஆக்குனா 6 வரும், 6 2 ஆக்குனா 12 12 2 ஆக்குனா 24 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கூட்டி பார்க்கலாம். இப்போ கூட்டி பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த 3, 6 அப்படியே வந்துடும். 12 வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 3 கிடைக்கும். 24 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். முதல்ல வந்து பார்த்த மாதிரி இங்கேயும் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது, 6, 3 இந்த 2 நம்பரும் தான் வந்து நமக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற ஒரு எண் வரவே இல்லை. சரி, இப்போ இதை வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1, 2, 4, 8, 7, 5 இந்த பேட்டர்னில் தான் வந்து நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 3, 6 இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல பேட்டர்ன்ஸில் இருக்கிறப்பையும் சரி, அதனுடைய வந்து ஆட் பண்ணி வந்த நம்பர்ஸ்லையும் சரி, அதே மாதிரி ரெண்டாவது நம்ம எடுத்த பேட்டர்ன்லையும் சரி, அதை ஆட் பண்ணி வந்த நம்பர்ஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே மிஸ் ஆகக்கூடிய ஒரே எண் பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படிங்கிற எண் தான் மிஸ் ஆகும். சரி, அப்படி என்ன தான் இந்த 9 ரகசியம் இருக்குங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மற்ற எண்களை எல்லாம் நம்ம ஒரு கிளாக் மாதிரி வச்சு பார்த்துக்கலாம், அப்போ ஈஸியாக புரியும். ஸோ இங்கே 1, 2, 4 அந்த 3 அதுக்கு நடுவில் 3 அப்படிங்கிற எண் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8, 7, 5 இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற ஒரு எண் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே 9 அப்படிங்கிற ஒரு எண் இருக்குது. சரிங்களா, இப்போது இந்த 3 எண்கள் அதாவது 1, 2, 4 இந்த 3 எண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த 3 அப்படிங்கிற எண் தான். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்கள் 8, 7, 5 இந்த 3 எண்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 6 அப்படிங்கிற இந்த எண் தான். ஆனால் இந்த 3ஐயும் 6ஐயும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டு தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படிங்கிற ஒரு நம்பர். சரி, இதை எதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் கூடன்னு சொல்லி வைக்கணும், இதில் என்ன அப்படி இருக்குது சீக்ரெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் அப்படி என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த சீக்ரெட் கோட் இது அப்படிங்கிறத இந்த 9வது எண்ணை ஏன் அப்படின்னு டெஸ்லா சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 அப்படிங்கிற ஒரு எண் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. உலகம் வந்து சுழல்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள், பிரபஞ்சத்தையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படிங்கிற ஒரு எண்ணில் இருந்தது அப்படிங்கிறத
ஸ்ட்ராங்காக வந்து டெஸ்லா அவர்கள் பிலீவ் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இது எந்த அளவுக்கு அவர் பிலீவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரூம்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே இந்த மூணால் மல்டிபிள் ஆகிற நம்பர்ஸ், அதாவது 3, 6, 9 போன்ற எண்களை வச்சு தான் அவர் எடுப்பார். எந்த ஒரு வேலையை செய்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3, 6, 9 அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு தான் அவர் வேலைகளை செய்வார்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் இதை நம்பியிருக்கிறாரு. இது வந்து ஆனால் அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தது இல்லை, இதனால தான் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத. பட் ஸ்டில் வந்து இவர் தியரட்டிக்கலாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதுதான் வந்து டெஸ்லா கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தி சீக்ரெட் பிகைண்ட் 369 அப்படிங்கிறதையும் இதை சொல்லுவாங்க. இதை வந்து கேட்குறப்ப சில பேருக்கு வந்து புரியும், சில பேருக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, என்ன அப்படின்னா இது வந்து மற்ற எந்த எண்களையும் விட இந்த 9 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு எண். இது வந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் கொண்ட ஒரு எண், இதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத டெஸ்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேறு ஒன்றும் இல்லை இதில். இதை வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் முன்னாடி போட்ட இந்த ஒரு கேல்குலேஷன் எல்லாமே, ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த செல் டிவிஷன் எல்லாமே வந்து இதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எண்களில் 1-10 இருக்கிற எல்லா எண்களையும் எடுத்துக்கோங்களேன். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா எண்களையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொகையாக வரக்கூடிய அந்த ஒரு ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு தான் முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மனிதர்கள், அதாவது பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கக்கூடிய அந்த 365 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் வந்து நீங்கள் மணி நேரங்களை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கடைசியில் வந்து 9 முடிகிறது அப்படிங்கிறதுனால தான் மேபி இதை வந்து ஒரு சீக்ரெட் நம்பர் அப்படின்னு அவர் டெஸ்ட்லாம் சொல்லிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இந்த 369 நம்பர்ஸ் மிஸ்ட்ரி சீக்ரெட் டெஸ்ட்லாவோட சீக்ரெட் கோட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்டு இதை தாண்டி வந்து உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சால், அதாவது இந்த ஒரு காரணத்துக்காக தான் டெஸ்லா அவர்கள் வந்து இந்த ஒரு சீக்ரெட் கோட் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் போட்டியே அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி மிஸ்ட்ரியான டாபிக்ஸில் ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் அவங்கக்கிட்டையும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும்னு அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.